வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து காயக்கல்ப மொழியை பற்றி பார்க்குறோம். அதுக்கு கூடையில் நான் யார் அப்படிங்கிற தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு, அல்லது நான் எது அப்படிங்கிறது ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கறது வந்து நான்கிறது வந்து எப்போ ஆரம்பித்தது, எப்படி போய் முடியும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான். அதோடைய ஆட்ட ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போக போக தெரியும். இந்த நான்கிறது என்னங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு, அது புரிய புரிய உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் மைனூட்டாக கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்தீங்கன்னா நான் யார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அந்த சப்ஜெக்டு. அதனால் வந்து இதை கொஞ்சம் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காயக்கல்ப மருந்துகளை பற்றி இப்போ பார்க்குறோம். காயக்கல்ப மருந்துகளை பற்றி நம்ம மூதாதையர்கள் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும், காயக்கல்பத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்க எப்படி காயக்கல்ப மருந்துகள் சாப்பிட்டாங்க, நம்மளை எப்படி சாப்பிட சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதோடைய ஆதார கவிகளை மட்டும் முதல்ல பார்த்துக்கிடுவோம். என்னங்கிறத பாருங்க. அதாவது ஒவ்வொரு பெரியவங்களும் வந்து அவங்க தனித்தனியாக காயக்கல்ப மருந்துகளை எடுத்திருக்காங்க. அதை முதல்ல வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு கேட்டான்னா காயக்கல்பத்தை பற்றி முதல்ல சொல்கிறாங்க. பாரப்பா வெகு கோடி காலம் மட்டும் பண்பாக சடத்தோடு இருப்பதற்கு நேரப்பா கற்பமது கொள்ள வேணும் நேர்மையுடன் பத்தியமாய் இருக்க வேணும் காரப்பா உப்புகளை கட்ட வேணும் கருத்துடனே குருமுடித்து கொள்ள வேணும் சீரப்பா யாவையுமே முடித்தோன் சித்தன் ஜெகத்தினிலே நெடுநாள் இருப்பான் பாரே அப்படின்னு ஒரு சின்ன கவி சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல கோடி யுகங்கள் வந்து தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்குண்டான முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்லாம் இதில் இருக்குது. அதில் பல கோடி யுகங்கள்னால் நாலு யுகத்தையும் என்ன வந்து என்னங்கிறது கணக்கு என்ன எடுக்கலை யாரும். பல கோடி யுகங்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த இதில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பாரப்பா ஒவ்வொரு காலம் மட்டும் பண்பாக சடத்தோடு இருப்பதற்கு, ஜடம்னா நம்ம உடம்பு, இந்த உடம்போட ஜீவசமாதியில் இருப்பதற்கு நேரப்பாக கற்பமது கொள்ள வேண்டும். கர்ப்ப மருந்துகள் நம்ம சாப்பிடாமல் நம்ம உடலை வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காயக்கல்ப மருந்துகளை வந்து அவங்க நமக்கு சொல்கிறாங்க. நேரப்பாக பத்தியமாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்காங்க. பியூர் ஒழுக்கம்தான், சாப்பாட்டில் ஒழுக்கம், வாழ்க்கையில் ஒழுக்கம், நடைமுறையில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், செயலில் ஒழுக்கம், இப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். காரப்பா உப்புகளை கட்ட வேணும், இது வைத்தியருக்கு சொல்கிறாங்க. உப்புகளை கட்டுறது, நவ லோகங்களை கட்டுறது, அப்புறம் பல வகையான பாசனங்களை கட்டுறது, இந்த மாதிரி கட்டுமுறைகள் நிறைய இருக்குது. அந்த கட்டுகளை பற்றி சொல்கிறாங்க. கருத்துடனே குருமுடித்து இருக்க வேண்டும், கருத்துடனே குருமுடித்து இருக்க வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா குரு மருந்துன்னு வைத்தியர்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்து வந்து எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த 4448 வியாதிகளை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த குரு மருந்துக்கு உண்டு. அந்த குரு முடித்தவங்க தான் குருவாக முடியும். அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. சீரப்பா இவையாக முடித்தோன் சித்தன், சித்தனுக்கு உண்டான தகுதி இதெல்லாம் இருக்குது. ஜெகத்திலே நெடுநாளும் இருப்பான் பாரு, பல வருட காலங்கள் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அதாவது வந்து வெளி தோற்றத்துக்கு வந்து அவங்க 100 வயசோ 60 வயசோ 80 வயசோ இருந்துட்டு சமாதிக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு நீதி காலகட்டம் வரைக்கும் தான் வெளியில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜடத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூமிக்குள்ளே வச்சுட்டு அவங்க வந்து எங்கெங்கே போகணுமோ வரணுமோ அப்படி இருந்துக்குவாங்க. இது இறை நீதியில் இருக்குது. அது வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து தெரியும். குகைவாசிகளை பற்றி இறைவன் சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட்லாம் இதுக்குள்ளே தான் வரும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் எத்தனை எத்தனை கல்பம் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கேளப்பா அகத்தீசர் 100 கற்பம், அகத்தியர் வந்து 100 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. கிருபியுள்ள நந்தீசர் கற்பம் அது 100, அவங்களும் 100 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. நாலப்பா போகமணி நாதர் கற்பம் 44 கற்பம் போக ரிஷி சாப்பிட்ருக்காங்க.
மேதினியிலே 21 கற்பமாகும். சட்டைமொழிநாதர் வந்து 21 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. கொங்கணதர் வந்து அதேமாதிரி நிறைய கற்பம் சாப்பிட்ருக்காங்க. திருமூலர் வந்து 64 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. அற்புதமாய் கற்பமதமாய் கொண்டால் பொருந்தியோர் கோரக்கர் நாதர்தானும் 96 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. யார்? கோரக்கர் ஐயா. ரோமரிஷி கண்ணர் பிரான் தானும் மச்சமுனி ராமதேவர் தானும் 71 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. மச்சமுனி ஐயா, ராமதேவர் ஐயா, ரோமரிஷி ஐயா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 96 கற்பம் சாப்பிட்ருக்காங்க. ராமதேவருங்கிறவங்க தான் யாக்கோப் சித்தர்னு இஸ்லாத்தை மாறினவங்க. கடைசியில் மருந்தியே 71 கற்பம் கொண்டார், மாநிலத்தில் சாகாத வரம் பெற்றாரே. இவங்களுக்கு சாவு இல்லைன்ட்டு இறைவன்ட்டு வரம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கல்ப மருந்துகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக என்னென்னா, இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருக்குது. அது அடுத்தாக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்.